cinema.com viewers க்கு வணக்கம் நான் அஷ்வின் பேசுறேன் இன்னைக்கு இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படத்தை பத்தி நான் பேச போறேன் அந்த படத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காஸ்ட் விஜய் விஜய் சேதுபதி நந்திதா சுவாதி பசுபதி சார் எம் எஸ் பாஸ்கர் சார் சூரி சார் ராஜேந்திரன் சார் நான்கடவுள் ராஜேந்திரன் சார் இவர் இவங்களை மேலே இவங்க விட இன்னும் அதிகமாக நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ பத்தாது சொல்கிறதுக்கு இடம் ஆனால் எப்படின்னா இந்த படத்தில் நான் பாலாவாக நடிச்சிருக்கேன் இந்த கேரக்டராக பாலா எப்படின்னா மார்க்கெட்டிங்கில் வேறு செய்கிற ஒரு கேரக்டர் ஸோ எப்போ பார்த்தாலும் பேசினாலும் ஒரு பொய் சொல்லிட்டே இருப்பான் இந்த படத்தில் வந்து என்னோடய பாஸ் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் ஸோ பாஸ்கர் சார் எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட பொய் சொல்லி மாட்டி சமாளித்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரு பல்பு வாங்கிட்டே இருப்பான் இது பொய் சொல்கிறது வந்து எஸ்கேப் ஆகிற ஒரு கேரக்டர் கிடையாது மாற்ற ஒரு கேரக்டர் தான் ஸோ இந்த படத்தில் என்னோடய பேர் வந்து சுவாதி சுவாதி வந்து எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்ஃபேக்ட் இந்த படத்துக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லும்போது இந்த படத்தில் சுவாதி தான் என்னோடய ஹீரோ நான் நடிக்க போகிறாங்க அப்படி சொல்லும்போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா சுவாதி வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்க ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ஹீரோயின்னு தூக்கி சாப்பிடுவாங்க ஸ்க்ரீனில் ஸோ அதுக்கு வந்து அது அதுக்கு வந்து நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஷூட்டிங்கு வந்தேன் இந்த படத்தோட டைரக்டர் வந்து கோகுல் சார் கோகுல் சார் வந்து இதுக்கு முன்னாடி ரௌத்ரம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ரௌத்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூடான ஒரு ஃபிலிம் த்ரில்லர் ஃபிலிம்மு ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஒரு சீரியஸ் சீனும் இருக்காது ஒரு சீரியஸ் சீன் இருக்கும் என்னோடய கேரக்டருக்கு ஆனால் அந்த அந்த சீரியஸ்னஸ்லேயும் ஒரு கலாய்ச்சிடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம் இது ஸோ கோகுல் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆடிஷன் பண்ணி ரிஹர்சலுக்கு போய் ரெண்டு மூணு வாரம் ரிஹர்சல் போய் அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போனோம் ஸோ அந்த ரிஹர்சலில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் கோகுல் சார் வந்து இந்த எப்படி டைமிங் அடிக்கிறது எப்படி எங்கே ஒரு வார்த்தை வந்து அழுத்தி சொல்கிறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுத்தாரு ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பாலா வந்து அஸ்வினா தெரியாது ஒரு வேறு மாதிரி ஒரு கேரக்டராக தான் தெரியும் ஸோ இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும் மகேஷ் முத்துசாமி சார் அவர் தான் கேமராமேனு மகேஷ் முத்துசாமி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு குட்டிப்புலி மிஷ்கின் சார் படம் குட்டிப்புலி அண்ட் மிஷ்கின் சாரோட படங்களும் பண்ணியிருக்காரு அவரோட ரொம்ப அமைதியான ஒரு கேமராமேனு கத்தவே மாட்டார் சவுண்டே இருக்காது மகேஷ் சார்லேருந்து ஸோ அவ்வளோ ஸ்மூதாக போவார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிப்பார் ஷூட்டிங்லாம் படத்தோட எடிட்டர் வந்து லியோ ஜான் பால் பீட்சா சூதுகவும் பீட்சா டூ இதெல்லாம் பண்ணுறாரு ஸோ அவரும் வந்து இது ஜப்பானுக்கு போகும்போது லியோ வந்தார் ஜப்பானில் வந்து ஒரு நாலு நாள் இப்போ பர்த்டே சாங்க்காக ஜப்பானுக்கு போனோம் நாலாவது நாள் வந்து சாங் ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த ஸ்பீடில் வந்து லியோ கட் பண்ணுவார் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் விஎஸ் ராஜ்குமார் சார் ஜேஎஸ்கே சார் அவங்ககிட்ட நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே போகும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது போர்ஷன் கரெக்டாக வருதா ஆக்டிங் வந்து நிற்குதா ஏன்னா மற்றவங்க எல்லாரும் காமெடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பண்ணும்போது தனியாக ஃப்ளாட்டாக தெரியக்கூடாது அப்புறம் ராஜ்குமார் சார் கூப்பிட்டு ரஷஸ்லாம் கூப்பிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு சொன்னார் நல்லா வருது அப்படியே பண்ணு அப்படியே கீப் கோயிங் ஆன் அப்படி சொன்னார் அதுக்கு மேலேயும் இப்போ வந்து ஜப்பான் சாங்க்காக நம்ம வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் அவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் எல்லோரும் ஒரு 20 மெம்பர்ஸ் க்ரூ வந்து 20 மெம்பர்ஸ் போனோம் எல்லோரும் வந்து அவ்வளோ கேரோட பார்த்துட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்காக ஸோ ஐ ஹவ் டு சே தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் தேங்க்யூ விஜய் சேதுபதி பற்றி பேசணும் விஜய் சேதுபதி வந்து இந்த ஒரு வருஷத்தில் போன அக்டோபர் வந்து பீட்சா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வருஷத்தில் வந்து மூணு ஹிட்டு தொடர்ந்து கொடுத்துருக்காரு அது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ப்ராஜெக்ட் செலெக்ஷனு அந்த ப்ராஜெக்ட் செலெக்ஷனில் வந்து அவர் செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டோரி கதை பேஸ் பண்ணி தான் படம் போவோம் ஸோ அந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்கிற மாதிரி தான் கதையை சூஸ் பண்ணுறாரு ஸோ ஐ ஹேவ் டு சே விஜய்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் இந்த படத்துக்காக விஜய் கூட வந்து அதிகமாக சீன் கிடையாது ஏன்னா எல்லா ட்ராக் வந்து பேரலாக போகும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும் ஸோ அந்த சீனில் வந்து என்னோடய கேரக்டர் வந்து சீரியஸாக இருப்பான் கஷ்டத்தில் இருப்பான் ஆனால் ஆடியன்ஸுக்கு காமெடியாக இருக்கும் அதில் வந்து விஜயும் காமெடி பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு விஜய் சேதுபதி இந்த படத்தில் வந்து நான் எப்படி வந்தேன்னா கோகுல் சார் வந்து மங்காத்தா பார்த்து அந்த பையனுக்கு
பையன் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ போய் கோகுல் சார் போய் மீட் பண்ணும்போது கதையை சொன்னார். ஸோ அது போய் பண்ணும்போது அதுக்கப்புறம் போய் ரிஹர்சல்லாம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரு, ஒரு பப்ளியான ஒரு கேரக்டரு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கோகுல் சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், காமெடினா நீ ஓவர் ஆக்டிங் பண்ணும், ஒரு கார்ட்டூன் லெவலுக்கு வந்து அப்படியே கொண்டு வா, ஏன்னா மற்ற கேரக்டரையும் வந்து ஒரு லெவலில் தான் நடிப்பாங்க, ஸோ நீ வந்து கம்மியாக நடித்தா வந்து தனியாக தெரிவே, ஸோ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணு. அது வந்து அது சொன்னப்புறம் எனக்கு வந்து அப்படியே பிடிச்சிட்டு மீட்டர் பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தேன். இதற்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமாரன் வந்து அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகுது, காந்தி ஜெயந்தி அன்றைக்கி. ஸோ படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மறந்துடுவீங்க. ஸோ கம் என்ஜாய் தி ஃபிலிம் அண்ட் கோ.